அமெரிக்காவின் அனபோலி மாகாணத்தில் ஊபரீட்ஸ் என்ற பிரபல வீட்டுக்கே சென்று உணவு வழங்கும் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் 47 வயது பெண். உணவுப் பொதிகளை வாங்கிச் சென்று வாடிக்கையாளர்களுக்கு சேர்ப்பதன் மூலம் சொற்ப வருவாய் ஈட்டி வந்தார். ஆனால் அந்த வருவாய் அவருக்கு போதுமானதாக இல்லை. அப்படித்தான் என்றும் உணவு எடுத்துச் செல்வதற்கான அடுத்த அழைப்பு வராதா என்று எதிர்பார்த்து தனது கைபேசியை வெறித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு குறுஞ்செய்தி அவர் கண்களில் பட்டு குதூகலத்தை ஏற்படுத்தியது. அண்மையில் 10 அமெரிக்க டாலருக்கு அவர் வாங்கியிருந்த லாட்டரி சீட்டுக்கு 250,000 டாலர் பரிசு விழுந்துள்ளதாக வந்த செய்தி அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது. இப்படி 1 ரூபாய்க்கு வாங்கிய சீட்டுகள் பல லட்சங்களை கொட்டி கொடுப்பதுண்டு. பஞ்சாபை சேர்ந்த மனோஜ்குமார் என்ற விவசாயி 200 ரூபாய்க்கு வாங்கிய லாட்டரி சீட்டு 1.5 கோடி பரிசை ஈட்டி தந்தது. இப்படி பல லட்சங்கள் முதல் பல கோடிகள் வரைக்கும் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தாமல் பெற்றுத்தரும் வாய்ப்பை தருகிறது லாட்டரி குலுக்கல் முறை. லாட்டரி குறித்தான பல்வேறு நேர்மறையான மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள் நிலவினாலும் இன்றும் இந்தியாவில் சில மாநிலங்களிலும் உலகின் பல நாடுகளிலும் இந்த முறை நடைமுறையில் இருந்து வருகிறது. விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு என்ற முழக்கத்தோடு 1968 தமிழகத்தில் லாட்டரி சீட்டு நுழைந்தது. ஆனால் இந்த லாட்டரி வர்த்தகத்தின் நதி மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. டச்சு மொழியில் விதி என்ற அர்த்தத்தை அளிக்கக்கூடிய லாட் என்ற வார்த்தையில் இருந்துதான் லாட்டரி என்ற சொல் உருவெடுத்ததாக தகவல் களஞ்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே பழங்கால சீனாவில் லாட்டரி குழுக்கள் புழக்கத்தில் இருந்துள்ளதாக வேறு சில சான்றுகள் ஆதாரப்படுத்துகின்றன. சீனாவின் ஹான் அரசாட்சியில் அரசாங்கத்தின் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இந்த லாட்டரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. லாட்டரி சீட்டு விற்பனையில் கிடைத்த வருமானத்தின் ஒரு பகுதி உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் கட்டுமானத்திற்கான நிதி அளிக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. லாட்டரி குழுக்கள் முடிவு பற்றிய தகவல்களை புறாக்களின் கால்களில் கட்டி அனுப்பி சீனாவின் பிற பகுதி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பண்டைய ரோமாபுரியில் பல்வேறு நோக்கங்களுக்கான பலவிதமான லாட்டரிகளை ரோமானியர்கள் பயன்படுத்தியுள்ளனர். ரோம் நகர சீமான்களின் இரவு நேர கேளிக்கை விருந்துகளின் இறுதி நிகழ்வாக லாட்டரி குழுக்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒரு கலாச்சாரமாக பின்பற்றப்பட்டுள்ளது. வாரக் குழுக்களில் வெற்றி பெறும் வெற்றியாளருக்கு விலை மதிப்பு மிக்க பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளன. ரோமாபுரியின் முதல் பேரரசரான அகஸ்டஸ் சீசர் குடிமக்கள் வாங்கக்கூடிய விலையில் லாட்டரி சீட்டுகளை வெளியிட்டுள்ளார். அவ்வாறு வாங்கப்பட்ட லாட்டரி சீட்டுகளுக்கு குழுக்கள் முறையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரோமானிய